வெல்கம் டு ஃபிலிம் இப்போ நான் உங்க அப்துல் இந்த எபிசோட நம்ம பார்க்க போறப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எமோஷனல் ரூரல் கோஸ்ட்ரா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க அந்தாலஜி சீரீஸான நவரசா இது ஒன்பது விதமான கதைகள் ஒன்பது விதமான டைரக்டர்கள் ஒன்பது விதமான எபிசோட் கொண்ட ஒரு படம் இந்த படத்தை மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ அந்த படத்தில் இருக்க ஒன்பது எபிசோடு என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம் எபிசோட் ஒன் எதிரி இது உங்களுக்கு கருணை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எபிசோட் விஜய் சேதுபதியோட அண்ணனோட தற்கொலைக்கு காரணமான பிரகாஷ்ராஜு கிட்ட நியாயம் கேட்க போகிறார் விஜய் சேதுபதி போகிற இடத்துல வாக்குவாதம் ஒத்தி விஜய் சேதுபதி பிரகாஷ் ராஜா கொண்டுறாரு இந்த கொலையை ராஜோட மனைவி ரேவதி பார்த்துடுறாங்க ஆனால் விஜய் சேதுபதியை ரேவதி ஒன்றுமே பண்ணல அங்கேருந்து விஜய் சேதுபதி தப்பிச்சு ஓடி வந்துடுறாப்புல ஆனால் விஜய் சேதுபதியோட மனசாட்சி ராஜ் உருவத்திலே வர வருத்து எடுக்குது தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்றாரு இதுக்காக மன்னிப்பு கேட்க ரேவதி கிட்ட வர்றாரு ரேவதி இவங்களை மன்னிச்சாங்களா இல்லையா இல்லை இவங்களை தண்டிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த எபிசோடோட கதையே எபிசோட் டூ சம்மர் ஆஃப் நைன்டி டூ உங்களுக்கு நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எபிசோட் யோகி பாபு சினிமாவில் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக மாறிடுறாரு தன்னோட ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக போகிறாரு அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தன்னோட வாழ்க்கையில் நடந்த காமெடியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதுதான் இந்த எபிசோடோட கதையே ஒரு சின்ன ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க அது ஒரு பிரமாதமான ட்விஸ்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சிரிப்பை அவர் வைக்கக்கூடிய ஒரு எபிசோட் எபிசோட் த்ரீ ப்ராஜெக்ட் அக்னி அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எபிசோட் அரவிந்த் சாமி ஒரு மிகப்பெரிய இன்டிபண்ட் சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண இஸ்ரோவில் வேலை பார்க்குற பிரசன்னா அவரை கூப்பிட்றாரு இவர்கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தான் என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தான் டைம் ட்ரிஃப்டர் அப்படின்னு ஒரு மிஷனை கண்டுபிடிச்சிருக்கேன் அதன் மூலமாக ஒரு இடத்துலேருந்து ஒன்னொரு இடத்துக்கு அதாவது டைம் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் உடம்பு இங்கேயே இருக்கும் வெறும் நினைவுகள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ட்ரிஃப்டர் மூலமாகவும் தன்னோட பாஸ்டை சேஞ்ச் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட சைட் எஃபெக்டாக ஒரு சில பவர்களும் எனக்கு வந்திருக்கு இந்த மிஷினை வச்சு என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கும் நான் டைம் ட்ரிஃப்ட் பண்ண வச்சேன் அது மூலமாக ஒரு சில பவர்கள் அவனுக்கும் வந்திருக்கு ஆனால் அந்த பவர்களை அவன் கெட்ட விதத்தில் யூஸ் பண்ண நினைக்கிறான் இந்த மிஷினோட ப்ளூ பிரிண்ட்டும் இதுக்கான சொல்யூஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது மாதிரி ஒன்று உருவாக்கி அவனை தடுங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி இது இதில் ஒரு ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட கிறிஸ்டோஃபர் நலன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு மேட்ரிக்ஸ் லீலோடல்வர் வெர்ஷன் பா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் மேட்ரிக் சீரோட ஆக்ஷன் இல்லாமல் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வருஷம்னா இந்த எபிசோட் இருந்துச்சு கார்த்திக் நேரம் டேரெக்ட் பண்ணியிருக்காங்க எபிசோட் நாலு பாயாசம் ஒரு அருவிறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கும்பகோணத்தில் நடக்குது ஒரு மிகப்பெரிய ஐயர் வீட்டு திருமணம் இந்த திருமணத்தில் சுப்பு அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் தன் திருமணத்தை நடத்துகிற தன்னோட பொண்ணோட திருமணம் இவருக்கு எல்லா விதமான சகலவிதமான விஷயங்களும் இவருக்கு இருக்கு பணம் பொருள் குழந்தைகள் செல்வம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஆனா இந்த பக்கம் இவரது சித்தப்பாவான டெல்லி கணேஷுக்கு ஒண்ணுமே இல்லை இவரது மனைவி இறந்துடுறாங்க தன்னோட பொண்ணு விதவியாகிற பையனுக்கும் பெருசா வேலை இல்லை இவருக்கும் சொத்தும் பணம் எதுவுமே இல்லை இதனால இந்த சுப்பு மேல அதிகமான பொறாமையில இருக்காரு இந்த டெல்லி கணேஷ் இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா எந்தவித குறையும் எல்லாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா சுப்பு உன்ன பேர் எடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு டெல்லி கணேஷ் இதுக்காக இதுக்காக அவர் ஒரு தக்க செயல் செய்யறாரு இது என்ன அப்படின்றது இந்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எபிசோட் அஞ்சு பீஸ் உங்களுக்கு சாந்தி அமைதி உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோட் ஈழத்தில் ஒரு போர் நடக்குது அந்த போரில் ஒரு சின்ன கேம்ப் இந்த பக்கம் ஈழ வீரர்கள் அந்த பக்கம் எதிரி நாட்டு இலங்கை வீரர்கள் நடுவில் ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு சின்ன பையனோட தம்பி மாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வரான் அவரை இந்த ஈழ வீரர்கள் தடுத்து நிறுத்துறாங்க அங்கே போனால் கண்டிப்பாக உன்னை கொண்டுருவாங்க நான் வேணா போய் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு பாபி சிம்ஹா போகிறார் என்ன காரணத்துக்காக இந்த பையன் பாபி சிம்ஹாவை அங்கே அனுப்பினான் அப்படின்றது தான் இந்த எபிசோடோட மொத்த கதை எபிசோட் ஆறு ரௌத்ரம் உங்களுக்கு கோ ஓனர் கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோட் ஒரு அம்மா தன்னோட கனவை அதிகமாக கடன் வாங்கிட்டு ஓடி போயிடறான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இந்த பசங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கே சரியாக போயிடுது இவங்களுக்கு வாடகை கட்ட முடில எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியல எதுவுமே கட்ட முடியல இதனால் தான் ஓனர்கிட்ட கடன் கேட்குறாங்க ஆனால் இந்த காசுக்காக அந்த ஓனர் ஒரு தவறான செயலுக்காக இந்த பெண்ணை அழைக்கிறாங்க இவங்க தங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அந்த செயலை செய்கிறாங்க இந்த செயலை இந்த அம்மாவோட பையன் பார்த்திடறான் கோவத்துல இந்த ஓனரையே கொண்டுடுறான் இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதைதான் இந்த எபிசோட் ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க எபிசோட் ஏழு இன்மை வய உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எபிசோட் மறைக்காயர் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் கீழக்காரர் இருக்காரு வயசானவர் அதே நேரத்துல உடம்பு சரியில்லாதது கூட இவரை மயக்கி பதினாறு வயசு பண்ணு ஒருத்தவங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வாகிதா அப்படின்னு ஒரு பொண்ணு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவர் சொத்து காசுப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க இவர் சீக்கிரம் செத்துருவான்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர் பொழிச்சு ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு இதனால் கோவம் அடைகிற வாஹிதா தன்னோட லவ்வரோட சேர்ந்து இவருக்கு சூனியை வச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த சூனிய காரணம் கரெக்டான காரணத்தை சொல்லி சூனியை வச்சா தான் அவர் சாவார் இங்கே பொய்யான காரணம் சொன்னீங்கன்னா அவர் செத்துருவார் உங்களையும் நான் இந்த நான் ஏவிப்பற அந்த குட்டி சாத்தான ஜின்னு கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் இந்த வாகிதாவோ பொய்யான காரணத்தை சொல்லி தான் சோனியா வைக்கிறார் இதனால அந்த மறைக்கைய இறந்து போறார் இதுக்கப்புறம் இந்த ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு இந்த வாகிதாவை கொள்ளத்து ஒரு ஜின் வருது அதான் சித்தார்த் இவர் இந்த ஜின் எதுக்காக இங்கே வருது இவரை கொன்னுச்சா இல்லையா இதுல என்ன காரணத்துக்காக அது அங்கே வந்துச்சு அப்படின்றதான் ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க எபிசோட் எட்டு துணிந்த பின் வீர உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோட் அதர்வா மிலிட்ரி ட்ரெயின் முடிச்ச உடனே நக்ஸலேட் இருக்கிற இடத்துக்கு போஸ்டிங் போடுறாங்க அங்கே பாதுகாப்புக்கு வராரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கையில நக்ஸலெட்டோட தாக்குதலால் இவரோட டீம்ல இருக்க எல்லாருமே செத்துறாங்க இவர் மட்டும் பொழிச்சிடுறாரு நக்ஸலெட் டீமோட தலைவரை இவர் சுட்டு பிடிச்சிடுறாப்புல இந்த தலைவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்க சொல்லி இவருக்கு ஆர்டர் வருது இந்த அதர்வாக அவர் கூட்டிகிட்டு போறாப்புல இதுக்கப்புறம் இவர் ஒழுங்காக ஒரு இடத்துல போய் ஒப்படைச்சா இல்லையா இல்லை இவரை விட்டு தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த எபிசோடோட கதை எபிசோட் ஒன்பது வயலின் கம்பியின் மேல் நின்று ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஒரு லவ் எமோஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோட் சூர்யா மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டு கான்சர்ட்டுக்காக போகிறாரு அங்கே இவர் தன்னோட ஆரம்ப மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு பாட்டு மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுதான் இந்த எபிசோடோட கதையை இப்போ இந்த எபிசோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம் இந்த எபிசோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா கண்டினியூவிட்டி தான் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு எமோஷனும் சரியான விதத்தில் காட்டியிருக்க விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது சம்மர் ஆஃப் நைன்டி டூ நெகட்டிவ் கூட அந்த எபிசோட் ரொம்ப காமெடியாக இருக்கும் ஒரு காமெடி டிவிஸ்டோட முடிச்சிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மிகப்பெரிய நெகட்டிவ்னா எந்த படங்களும் மனசுல அவ்வளவு ஒட்டவே இல்லை ஆஃப் தவிர்த்து எந்த எபிசோடும் அவ்வளவு மனசுல ஒட்டவே இல்லை இந்த சூர்யா நடிச்சிருக்க அந்த சும்மா ஃபுல்லா பாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் ஒரு தடவை அவ்வளவு தான் இந்த படத்துக்கு ஃபிலிம்ல கொடுக்குற ரேட்டிங் பத்துக்கு ஆறு கொடுக்கலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்துல் ஸ்டேட் ஃபிலிம் பிலிம்